هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر மகாபெரியவாளை பொறுத்தவரை என்ன மாதிரியான பிரச்சனைன்னு அவர் தேடி வந்தாலும் அதுக்கான தீர்வை சொல்லுவார். ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்துட்டுருந்தப்போ ஒரு பக்தர் வந்தார். அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கலாம். அப்போது மடத்தில் எக்கச்சக்கமான பக்தர்கள் கூட்டம் அலமோதின் இருந்தது. வரிசையில் நின்று அவரோட முறை வந்தப்போ அந்த பையன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சு, எதுக்கு அழற, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுன்னார் பெரியவா. சாமி, எனக்கு 35 வயசாகுது, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, ஆனால் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறேன். மனசு நாளைக்கு என்ன நடக்குமோன்னு படப்படன்னு அடிச்சுக்கிறது. அதனால் இன்னிய சந்தோஷத்தையும் நான் இழந்துடுறேன். இதை பார்த்து சுற்றி இருக்கிறவாள்லாம் கேலி பண்ணுறா. வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தால் நிம்மதியே இருக்காது சாமி. என்னோட இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் சாமி அப்படின்னா. ஏண்டா அம்பி, 35 வயசாகுதுங்கிற, இன்னுமாடா பயப்படுற? ஆமாம் சாமி. சரி, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கா? எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, வார வாரம் போவேன் சாமி. அங்கே போய் என்ன வேண்டிப்ப? என் குடும்பத்தை நன்னா பார்த்துக்கோ, என்னையும் நன்னா பார்த்துக்கோன்னு வேண்டிப்பேன் சாமி. என்னைக்காவது எனக்கு தைரியத்தை கொடுன்னு கேட்டிருக்கியா? இல்லை சாமி, நான் கேட்டதே இல்லை. ஆஞ்சநேயர் வீரத்திலையும் தைரியத்திலையும் சிறந்தவர். அதனால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய், ஆஞ்சநேயா, எனக்கு காரணமே இல்லாமல் பயம் இருக்குது, அந்த பய உணர்வு வராமல் என்னை காப்பாற்று, எனக்கு மன தைரியத்தை கொடுன்னு வேண்டிண்டு இந்த மந்திரத்தையும் சொல்லு. இது ஹனுமான் காயத்ரி மந்திரம். இதை சொல்லிகிட்டே இருந்தால் பயம் போயிடும், மனசில் இருக்கிற படபடப்பு போயிடும், மனசில் நிம்மதி வந்துடும். ஓம் அஞ்சனி புத்திராய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு எனக்கு மனோதைரியம் கொடுன்னு வேண்டிக்கோ, நிச்சயமாக நீ தைரியசாலி ஆயிடுவேன்னார். நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கூட சாதாரணமாக தாண்டிடுவோம், ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும், அதை பார்த்து பயந்துட்டுருப்போம். அதனால் ஹனுமான் காயத்ரி சொல்லுவோம், ஹனுமான் நமக்கு தைரியத்தை கொடுப்பார். இன்னொரு தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் அஞ்சனி புத்திராய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரச்சோதயாத். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.